ஹலோ கைஸ், ஆர் அபார வெற்றி. அதாவது இந்த மேட்சை பொறுத்தளவில் ஜாஸ் பட்லர் நல்லாவே பேட்டிங் பண்ணார். அவர் செஞ்சுரியும் அடித்தார், மூணாவது செஞ்சுரி இந்த சீசனில் வேற லெவல் ப்ளே பண்ணார். அதுக்கப்புறம் படிக்கல் 50 அடித்தார். அதுக்கப்புறம் சாம்சன் ஒரு அதிரடியான ஆட்டத்தினால 222 கூடிய டார்கெட்டை வந்து டிசிக்கு ஃபிக் பண்ணாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் இறங்கினா நம்மளுடைய வார்னர் மற்றும் நம்மளுடைய பிருத்வி ஷா அடிக்க ஆரம்பித்தாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வார்னர் அவுட் ஆக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ராஸ் கான் அவுட் ஆக, இப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்கெட் மலையாக விழுந்துட்டு இருந்துச்சு. ஒரு டைமில் நிலையாட்டு சூப்பராட்டு போயிட்டு இருந்துச்சு மேட்ச். பண்டோட ஒரு 44 ரன், அந்த ரன்னால் பார்த்தீங்கன்னா மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ரோமன் போல் பார்த்தீங்கன்னா சர்தூர் தாகூருக்கு பின்னால் தான் இறக்குனாங்க. எதுனால அப்படி இறக்குனாங்க அப்படிங்கிறது நமக்கு சத்தியமாக தெரில. ஃபினிஷிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்னு நம்ம நினச்சோம். எஸ், அதே போல் தான் இருந்துச்சு. 19th ஓவரில் பார்த்தீங்கன்னா குரூஷியலான ஓவர், கிட்டத்தட்ட 36 ரன் தான் அங்கே தேவை 19 பாலுக்கு. ஈஸியாக அடித்து வின் பண்ணக்கூடிய மேட்ச்சில் அவங்க பார்த்தீங்கன்னா சிங்கிள் எடுக்கிறதுக்கே பார்க்கல, எல்லாமே அடிக்க போய் அவுட் ஆனாங்க. அந்த ஓவர் மேடனும் அமைஞ்சிச்சு. லாஸ்ட் ஓவரில் பார்த்தீங்கன்னா 6 பாலுக்கு 6 சிக்ஸர்கள் தேவையிருந்த கணக்கில் ஃபஸ்ட்டு 3 பாலில் சிக்ஸ் அடித்தார் நம்மளோட ரவுமன் போல். 2 சிக்ஸ் சூப்பராக விளாண்டார். 3வது சிக்ஸில் தாங்க ஒரு பிரச்சனையாக ஆரம்பிச்சிச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா ரவுமன் போல் ஒரு ஃபுல் டாஸை தூக்கி அடிப்பார். உடனே பார்த்தீங்கன்னா டெல்லி கேம்ப்லேருந்து இது வந்து நோபால்ம்பாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அவங்க தான் சொல்கிறாங்கன்னு பார்த்தா கிரவுண்டே நோபால் நோபால்னு கத்துறாங்க. ஏன்னா க்ளோஸாக தாங்க இருந்துச்சு. ஆனால் அம்பையர் வந்து அதை வந்து யோசிக்க கூட இல்லை. ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா செக் பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஷப்பன் சொல்கிறார், நீங்களாம் உள்ளே வந்துருங்கப்பா, உள்ளே வந்துருங்க. எதனால் அப்படி சொன்னார் தெரில. ஒருவேளை இது வந்து தெரு கிரிக்கெட்னு நினச்சிட்டாரு போல். தெருல ஆடுற மாதிரி அம்பேர் அவுட்டு கொடுக்கலடா, வந்துருங்கடா, நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு நினச்சிட்டாருன்னு தெரில. ஏன்னா நிறைய இடத்துல அப்படி நடந்திருக்குது. ஏ, எனக்கு நீ இப்போ அவுட்டு கொடுத்த, நான் ஏம்பாட்டுக்கு வெளியே போயிடுவேன், நீ மட்டும் ஃபீல்டிங் பண்ணு, நாங்கள் பேட்டிங் பண்ணாமல் போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ணை சொன்னார். இது எந்த விதத்தில் நியாயம் தெரியாது. எல்லாருமே எக்ஸ்பர்ட் எல்லாருமே சொல்கிறாங்க அந்த இடத்துல அமைதியாக தான் இருக்கணும், அம்பையர் மிஸ்டேக்குங்கிறது வரதான் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அம்பையர் மிஸ்டேக் வரலாம். இங்கே இப்போ ஒரு ஃபைனலில் போய் நின்றுட்டு லாஸ்ட் 2 பாலுக்கு 2 சிக்ஸ் அடிக்கணும், ஃபஸ்ட்டு பால் நோ பால் போட்டுட்டு நோ பால் கொடுக்காமல் அது வந்து சிக்ஸ் போகாமல் 4 போனால் அப்போ அவன் எப்படிங்க ஜெயிப்பான் அப்படிங்கிறத என்னோடய கேள்வியாக இருக்குது. இந்த அம்பையர் இஷ்யூ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாகவே இருந்திருக்குதுங்க. இந்த பால் நோபால் கொடுக்கலன்னா 2018 பிராவோக்கு ஒரு நோபால் கொடுப்பாங்க, அது வந்து செக் பண்ணக்கூட மாட்டாங்கங்க, அம்பையர் வந்து கை தூக்கிடுவார். அதே போல் அந்த வருஷம் நம்ம கேன் வில்லியம்சனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நோபால் கிளீன் நோபால் கொடுக்க மாட்டாங்க. இதான் அம்பையர் மிஸ்டேக்கு நிறையவே இருக்குது. எஸ், இது பார்ட் ஆஃப் த கேமாக மாறக்கூடாது. இதுக்கு வந்து கண்டிப்பாக பிசிசி ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும். 2019 அந்த ஃப்ரண்ட் ஃபுட் நோபாலுக்காக, அதாவது மலிங்க போட்ட நோபால்னால பார்த்தீங்கன்னா நம்மளோட பிசிசி வந்து ஒரு முடிவு கொண்டு வந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாலுக்கு ஒருக்கா ஃப்ரண்ட் ஃபுட் நோபால் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃப்ரண்ட் லைன், அதாவது ஃபுல் டாஸ் ஆட் வரக்கூடிய நோபாலுக்கும் செக் பண்ணால் நல்லாயிருக்குன்னு தான் என்னோடய கருத்தாக இருக்குது. ரிஷப் பண்ட் வந்து ரொம்பவே ஆக்ரோஷப்பட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவங்க டீமோட கோச் அனுப்பிவிட்டார். கோச் வந்து இங்கே வந்து கேட்கும்போச்சில் தான் ரீப்ளே போட்டாங்க. அதில் பார்க்கும்போச்சில் ஒரு சைட்லேருந்து பார்க்கும்போச்சில் க்ளீனாக நோபால் மாதிரி தான் இருக்குது, ஒரு சைடில் பார்க்கும்போச்சில் நோபால் மாதிரி இல்லாமல் இருக்குது. உடனே கோச் வந்து அம்பையர்கிட்ட ஒரு மாதிரி பேசினார். அதுக்கு அம்பையரோட ரியாக்ஷன் தான் அல்டிமேட்டாக இருந்துச்சு. எங்களுக்கு தெரியும், நீ மூட்டு கிளம்பு, அந்த மாதிரி தான் அந்த ரியாக்ஷன் இருந்துச்சு அவரோட ரியாக்ஷன். இருந்தாலும் என்னை பொறுத்தளவில் இது ரொம்பவே டஃப் காலுங்க. அந்த இதில் மட்டும் நோபால் கொடுத்துருந்தா மேபி அடுத்த பாலே சிக்ஸ் அடிச்சு மீதி 3 பாலுக்கு 2 சிக்ஸர் தான் அடிக்க வேண்டியது இருந்திருக்கும். 3 பவுண்டரி அடிச்சிருந்தா கூட வின் ஆயிருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய டஃப் கால் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது நோபால் மேபி இருக்கலாம். இப்போ இப்படி பண்ணதுக்கு பண்ட்டுக்கு கண்டிப்பாக அபராதங்கள் நிறையா வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. உடனே ப்ரீச் பண்ணிட்டாரு, கோடை ப்ரீச் பண்ணிட்டாரு. என்னங்க ஒரு நியாயத்தை கேட்டுறது, ஒரு நியாயத்தை கேட்குறது வந்து ப்ரீச்சா அப்படிங்கிறே தெரில. 2019 சிஎஸ்கே வந்து டோனி வந்து கேட்டார் அந்த மாதிரி பண்ட்டு வந்து கேட்கலான்னு பார்த்தார். ஆனால் பண்ட்டு என்னென்ன தெரியல, அவரோட கோச்சை விட்டார். இருந்தாலும் இது வந்து ஒரு டஃப் காலுங்க, உண்மையில் டஃப் கால். ஏன் நான் சொல்கிறேன்னா க்ளோஸ் தான், ரொம்ப க்ளோஸாக தான் இருக்குது. அவர் முட்டி போட்டார் அதனால தான் நோபல் கொடுக்கல அப்படின்லாம் சொல்லவே முடியாதுங்க. ஏன் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாருங்களேன், அவர் இறங்க கூட இல்லைங்க. அவர் வந்து கிரீஸில் தான் அவரோட ரைட் கால் வந்து இருக்குது, லெஃப்ட் கால் வந்து கிரீஸுக்கு வெளியே இருக்குது. எஸ், இந்த சைடு ஆங்கிளில் வந்து பார்க்கும்போச்சில் இது வந்து ஒரு வித்தியாசமாக தெரியும். அடுத்த ஆங்கிளில் பாருங்களேன், அந்த ஆங்கிளில் பார்க்கும்போச்சில் க்ளீன் நோபால் மாதிரி இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அம்பையர் கொடுக்கல. அம்பையர் தீர்ப்பே இறுதியானது உறுதியானது அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் நிறைய கபடி மேட்சுகளில் கேட்டிருப்போம். அதே போல் தான் பார்த்தீங்கன்னா அம்பையர் கொடுத்த தீர்ப்பு தான் கரெக்டான தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஐசிசி விதியிலேயே இருக்குது. அதனால் அம்பையர் அவுட் இல்லாததை அவுட்டு கொடுத்தாலும் அவுட் உள்ளதை அவுட் இல்லைன்னு கொடுத்தாலும் அது வந்து சகஜமாக போயிருச்சு.
அம்பியர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதை எடுத்து கேட்கக்கூடிய பிளேயர்களுக்கு தான் ஐபிஎல் கூட பிரீச் பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டாம்பாங்க. ஏன்னா நம்ம நிறைய இதில் பார்த்துருக்கோம், இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் கூட நிறைய பார்த்துருக்கோம். அதாவது நம்ம சொந்த நாட்டுக்காரரை நம்ம சொந்த நாட்டு பிளேயராக கவுக்கிறதுக்கு ஒரு பிளான் போட்டார் நியூசிலாந்து சீரீஸில். நம்மலாம் எல்லாமே பார்க்க தான் செய்தோம், அப்படி தான் இருக்குது. மறுபடியும் இப்போ நம்ம அம்பையர் மிஸ்டேக்குன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அம்பையர்லாம் மிஸ்டேக் பண்ண மாட்டாங்கன்னு, பேசாமல் இதுக்கு ஒரு ரோபோவை கொண்டு அம்பையரிங்காக விட்டுறலான்னு நினைக்கிறேன். இதில் பாருங்களேன் இந்த ஆங்கிளில் கரெக்டாக நோ பால் மாதிரி தான் தெரியுது. எஸ், நோ பாலா இல்லைனா ரைட் பாலான்னு நமக்கு சத்தியமாக தெரில. ஆனால் இந்த இன்சிடென்ட் பொறுத்தளவில் ஃபைனல் ஓவரில் மேட்ச் பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான மேட்சாக இருந்துச்சு, மிகப்பெரிய என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது நோபாலா நோபால் இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.